ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆண்ட்ரூ மார்வெல் எழுதின த கார்டன். ஸோ ஆண்ட்ரூ மார்வெல்லோடைய வெகு சில போயம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸானது, அதில் கார்டனும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு போயம். ஆண்ட்ரூ மார்வெல்லை பார்த்தீங்கன்னா 1621லேருந்து 1678 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் வந்து மெட்டாஃபிசிக்கல் பாயட், சட்டைரிஸ்ட், பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். மெட்டாஃபிசிக்கல் பாயட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னாச்சுனா என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு போயம் எழுதும்போது இந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபார் ஃபெச்ட் ஐடியாவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லவ்வர் வந்து நிலவோட தன்னோட பிலவோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா அதெல்லாம் கிளாசிக்கல் கம்பேரிசன். பட் மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, நினச்சி பார்க்க முடியாத மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஹேண்ட் கிரனேட், கையெறி குண்டோட பிலவடோட ஹார்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க, காம்பஸோட லவ்வை கம்பேர் பண்ணிப்பாங்க, மழுங்கின கத்தியோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருள் மாதிரி இருக்கும். பட் இதை நினச்சே பார்க்க முடியாது, இது கூடலாம் இதை வந்து கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. காம்பஸில் வந்து ஒரு எண்டு வந்து நான், இன்னொரு எண்டு வந்து நீ, நீ வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, நான் வந்து உன்னைய சுற்றியே வருவேன். இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ். ஆண்ட்ரூ மார்வெல்லும் அதே மாதிரி ஆள் தான். ஸோ இவருடைய டூ ஹிஸ் அ காய் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற போயம் வந்து ரொம்பவே ஃபேமஸானது. மெட்டாஃபிசிக்கல் போயமுக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய காலேஜ் டேஸில் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. பட் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்டன் அப்படிங்கிற போயமை கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 9 ஸ்டான்சஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சஸ் ஹேவிங் 8 லைன்ஸ். அந்த 8 லைன்ஸும் பார்த்தீங்கன்னா, ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி சிசி டிடி, இந்த மாதிரி 4 ரைம்டு கப்லெட்ஸாக தான் அந்த 8 லைன்ஸும் இருக்கும். ஐயாம்பிக் பென்டாமீட்டரில் இது வந்து இருக்குது. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, 1681 மிஸ்லினியஸ் போயம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதனோட கம்பேனியன் போயம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு லாட்டின் இதில் ஹொராட்டஸ் அப்படிங்கிற போயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த போயம் எழுதும்போது எங்கே இருந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, ஜென்ரல் ஃபேர்ஃபேக்ஸ் ஜென்ரல் அவர் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்திருக்கிறாரு. நன் ஆப்பிள்டன் அப்படிங்கிற இடத்துல ஜென்ரல் ஃபேர்ஃபேக்ஸ், அதாவது இவருடைய ஜென்ரல் ஃபேர்ஃபேக்ஸோட டாட்டருக்கு வந்து இவர் டியூட்டராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கு. ஸோ இந்த நன் ஆப்பிள்டனில் உள்ள கார்டனை ஒருவேளை இவர் விசிட் பண்ணிட்டு தான் அந்த போயமை வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இந்த போயமுடைய டோட்டல் ஜிஸ்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் வேர்ல்ட்லி ஆக்ஷன்ஸ். இது உலகத்தில் நம்ம வந்து பவருக்காக சண்டை போடுறது, இல்லைன்னா டெம்ப்ரரியாக கிடைக்கக்கூடிய ப்ளெஷருக்கு மனுஷன் வந்து ஈடுபடுறத விட, கார்டனில் தான் வந்து ப்ளெஷரும் சாலிட்யூடும் இருக்குது. இங்கே தான் வந்து நமக்கு மைண்டுக்கு ப்ளஸ் சோல் ப்ளஸ் சென்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த போயம். வேர்ல்ட்லி ஆக்ஷன்ஸை விட்டுட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி கார்டனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ இங்கே உள்ள கார்டனை வந்து மார்வெல் வந்து ஈடன் ஆஃப் கார்டனோட கம்பேர் பண்ணுறாரு. ஆமாம், ஆல் ஃப்ளஷ் இஸ் அ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் உள்ள ஒரு சின்ன லைனும் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இதனோட ஜானர் பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் போயம் அப்படின்னு சொல்லிட்டு த கார்டனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, 9 ஸ்டான்ஸாஸையும் லைன் பை லைன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஹவு வெயின்லி மென் தெம் செல்ஃப் அமேஸ் டு வின் த பாம் த ஓக் ஆர் பேஸ். அதாவது ஹவு வெயின்லி, வெயின்லி அப்படின்னாச்சுன்னா ஒன்று யூஸ்லெஸ், ஃபிட்டைல் அப்படின்னாச்சுன்னா யூஸ்லெஸ் இல்லைன்னா அரகண்ட்டாக மனுஷங்க என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னாச்சுன்னா, கன்ஃபியூஷன் ஆகி எது எது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, பாம் ஓக் அண்ட் பே லீவ்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, மிலிட்ரியில் வின் பண்ணி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு க்ரௌன் செஞ்சு அவங்க தலையில் வைப்பாங்க. அது வந்து பாம் ட்ரீயில் உள்ள லீவ்ஸை வச்சு செய்வாங்க. அதே மாதிரி சிவிக் இதில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா,
நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயரிய பதவிகளாக இருக்கலாம். இதில் வந்து இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு ஓக் லீஃபில் வந்து க்ரௌன் செஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி போயமில் பெஸ்ட்டாக எழுதி போயட்லாம் ரெட்டாலாம் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு பே ட்ரீயோடைய லீவ்ஸில் வந்து அவங்களுக்கு க்ரௌன் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து மனுஷன் வந்து எதை நோக்கி ஓடுறான் அப்படின்னாச்சுன்னா மிலிட்ரி பவர், சிவிக் லாரலை நோக்கி ஓடுறான். அதுக்கு பதிலாக தான் அவர் வந்து ட்ரீ நேம்ஸ் கொடுத்துருக்காரு. பட் அது இன்டைரக்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் தியர் அன்சசன்ட் லேபர்ஸ், அதாவது இந்த மனுஷங்களுடைய அன்சசன்ட்னா அன்சீசிங், அதாவது சீஸ்லெஸ், ஸ்டாப்பே இல்லாமல் இவங்க வந்து கடினமாக உழைக்கிறாங்க. எதுக்குன்னா க்ரௌண்ட் ஃப்ரம் சம் சிங்கிள் ஹர்பா ட்ரீ. இந்த மாதிரி பாம் ட்ரீயில் உள்ள க்ரௌனோ, ஓக் ட்ரீயில் உள்ள க்ரௌனோ, இல்லைனா பேஸில் உள்ள க்ரௌனோ, சம் க்ரௌன் இதுக்கு பின்னாடி அவங்க ஓடுறாங்க. அதாவது சொசைட்டியில் இந்த உலக வாழ்க்கையில் டெம்ப்ரரி பவருக்காக மனுஷன் வந்து ஓடுறான். இது எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஹூஸ் ஷார்ட் அண்ட் நேரோ வெட்ஜ்டு ஷேட் டஸ் ப்ரூடன்ட்லி தியர் டாயில்ஸ் அப்ரைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது இந்த ஒர்க்கு இதை நோக்கி ஓடுறது எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் நேரோவாகவும் இருக்கும். இதை வந்து ப்ரூடண்ட்டாக வந்து மனுஷங்க வந்து தேவையில்லாமல் இதை வந்து இது பின்னாடி ஓடுறாங்க. இது ஒன்றும் ஒரு லாங் அண்ட் பெர்மனண்ட்டான ஒரு ஹாப்பியஸ்ட் இது கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் வைல் ஆல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ் டூ க்ளோஸ் டு வீவ் த கார்லன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ், ஆனால் இப்படி மனுஷன் ஓடுற அதே சமயத்தில் கார்டன் வந்தீங்கன்னா எல்லா மரங்களும் எல்லா மலர்களும் வந்து கார்லன்ஸோடு வந்து என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து ரெடியாக இருக்குது. அதாவது பீஸ் அண்ட் ட்ரான்குலிட்டி அப்படிங்கிறதே வந்து கார்டனில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பதவி அடைஞ்சாலும் சரி, எதை நோக்கி போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, அது பின்னாடி ஓடினாலும் சரி, உங்களுக்கு வந்து உண்மையான பீஸ் அண்ட் ட்ரான்குலிட்டி எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா மரங்கள் மலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்த ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேர் குவாய்ட் அண்ட் ஐ ஹாவ் ஃபவுண்ட் தி ஹியர். ஃபேர் குவாய்ட், குவாய்ட் அப்படின்னாச்சுன்னா பீஸ், அதை வந்து பர்சானிஃபை பண்ணி சொல்கிறாரு. ஃபேர் அழகான அந்த குவாய்ட் அப்படிங்கிறத நான் எங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னாச்சுன்னா அந்த கார்டனில் தான் பார்க்குறேன். குவாய்ட்டை மட்டும் இல்லை, அண்ட் இன்னசென்ஸ் தை சிஸ்டர் டியர், குவாய்ட்டோடைய சிஸ்டர் வந்து இன்னசென்ஸ், இந்த ரெண்டுமே எங்கே தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கார்டனில் தான் இருக்குது. குவாய்ட்டும் இன்னசென்ஸும், நமக்கு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து கார்டனில் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா மிஸ்டேக் அண்ட் லாங் ஐ சாட் யூ தென் இன் பிஸி கம்பெனிஸ் ஆஃப் மென், நான் ரொம்ப நாளாக தவறுதலாக நினச்சிட்டேன், மிஸ்டேக் அண்ட் லாங்க என்ன அப்படின்னாச்சுன்னா ஐ சாட் யூ, அந்த பீஸ் அண்ட் இன்னசென்ஸை வந்து நான் எங்கே தேடிட்டேன் அப்படின்னாச்சுன்னா இன் பிஸி கம்பெனி ஆஃப் மென், மனிதர்களோட கம்பெனியில் தேடிட்டேன், அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ரெண்டும் எங்கே தான் இருக்குன்னா கார்டனில் தான் இருக்குது. யுவர் சேக்ரட் பிளான்ஸ், யுவர் அப்படிங்கிறது கார்டனை சொல்கிறாரு, சேக்ரட் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து புனிதமான மரங்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாருன்னா குவாய்ட் அண்ட் இன்னசென்ஸ், இந்த ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உன்னோட கார்டனில் இருக்குது. இஃப் ஹியர் பிலோ, அதாவது யூஸ்வலாக இது எங்கே இருக்குன்னா ஹெவனில் இருக்கும் குவாய்ட் அண்ட் இன்னசென்ஸ். பூமியில் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரே இடம் வந்து அந்த குவாய்ட் அண்ட் இன்னசென்ஸ் வந்து கார்டனில் தான் இருக்குது. ஒன்லி அமங்க த பிளான்ஸ் வில் க்ரோ, இந்த இடத்துல தான் வந்து இந்த சேக்ரட் பிளான்ட் வந்து வளருது. அதாவது குவாய்ட் அண்ட் இன்னசென்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா பிளான்ஸ் இருக்கக்கூடிய அந்த கார்டனில் தான் இருக்குது. ஆனால் சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா சொசைட்டி இஸ் ஆல் பட் ரூட், அதாவது மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அன்சிவிலைஸ்டு, ரொம்ப ரூடாக இருக்கான் கம்பேர்டு வித் கார்டன். ஏன்னா கார்டன் வந்து எவ்வளோ அமைதியாகவும் ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப கைண்டாகவும் இருக்கான். ஆனால் மனுஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி கார்டன்கிட்ட கம்பேர் பண்ணால் எந்த நாட்டை சொன்னாலும் சரி, எவ்வளோ சிவிலைஸ்டுன்னு சொன்னாலும் சரி, கார்டனோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ரூட் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு. டு திஸ் டெலிஷியஸ் சாலிட்யூடு, எது கூட கம்பேர் பண்ணாச்சுன்னா இந்த ஸ்வீட் ப்ளசண்ட் சாலிட்யூடு, இந்த கார்டனில் இருக்கக்கூடிய இந்த சாலிட்யூடோட கம்பேர் பண்ணால் மனுஷன் வந்து பயங்கர ரூடாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒயிட் நார் ரெட் வேர் எவர் சீன், ஒயிட்டும் இல்லை இங்கே ரெட்டும் இல்லை, இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஸோ ஆமரஸ் ஆஸ் திஸ் லவ்லி க்ரீன், எல்லாமே க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒயிட் கலர் எதுக்கு ரெஃபர் பண்ணுறாருன்னா
ஃபேர் காம்ப்ளெக்ஷன் ஆஃப் பிலவர்டு லேடிஸு, அதாவது பிலவர்டு வந்து கலராக இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து ஒயிட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட லிப்ஸுக்காக வந்து அதாவது சென்ஷுவஸ் ப்ளெஷரை மென்ஷன் பண்ணுறாரு. இது எதுவுமே கார்டனில் இல்லை. யூஸ்வலாக அதில் ப்ளெஷர் சீக்கிங் கிடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கார்டனுக்கு வந்தோன்னா அங்கே எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது, ஆனால் இது எல்லாமே லவ்லியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் இந்த கார்டனை பொறுத்த வரைக்கும் ஃபாண்ட் லவ்வர்ஸ், ஃபாண்ட்னா இங்கே வந்து ஃபூலிஷ்னு அர்த்தம், ஃபூலிஷ் லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்களா, க்ரூவல் ஆஸ் தியர் ஃப்ளேம், ஃப்ளேம்ங்கிறது பேஷன், அவங்க காதல் மேலே ரொம்ப முட்டாள்தனமான பேஷனோடு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடூரமாக கட் தீஸ் ட்ரீஸ் தியர் மிஸ்ட்ரஸ் நேம், அதாவது கத்தியை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மரத்தோட ஸ்டெம்மில் அந்த பிலவடோட நேமை வந்து கார்வ் பண்ணிடுறாங்க. இது வந்து க்ரூவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. லிட்டில் அலாஸ் தே நோ ஆர் ஹீட் ஹவு ஃபார் தீஸ் பியூட்டிஸ் ஹெர் எக்ஸீட்ஸ். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த பிலவடு மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, எனி லவ்வர், அவங்கள விடவும் இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் அழகு, எந்த பெண்ணை விடவும் இங்கே உள்ள மரங்கள் வந்து ரொம்பவே அழகு. ஃபேர் ட்ரீஸ் வேர் எவர் யுவர் பாக்ஸ் ஐ வூண்டு, நான் ஏதாவது உன்னை வூண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இவரே கேட்குறாரு. இவரையும் ஒரு லவ்வர் மாதிரி சொல்கிறாரு. நோ நேம் ஷேல் பட் யூ ஓன்ட் பி ஃபவுண்டு, அப்படி அழகான லேடிஸோட நேம் தான் மரத்தில் எழுதணும் அப்படின்னாச்சுன்னா எந்த பேரும் எழுதக்கூடாது, உன்னோட பேரை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி மரத்தை பார்த்து சொல்கிறாரு. அதுமாதிரி வென் வி ஹாவ் ரன் அவர் பேஷன்ஸ் ஹார்ட், அதாவது நம்மளுடைய எங்கே இருக்கும்போது இருக்கக்கூடிய பேஷன் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னாச்சுன்னா லவ்வை நோக்கி போகுது. ஹிதர் மேக்ஸ் இஸ் அ பெஸ்ட் ரிட்ரீட்டு. ஆனால் அந்த லவ் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா வேர்ல்லி ரிட்டைர்மெண்ட்டு இது பண்ணிவிட்டு இங்கே கார்டனுக்கு வந்தாச்சுன்னா அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா த காட்ஸ் தட் மார்டல் பியூட்டி சேஸ் ஸ்டில் இன் அ ட்ரீ டிட் எண்ட் தியர் ரேஸ். அதாவது மித்து, சில மித்தை சொல்கிறாரு. கடவுள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எர்த்லி விமனுடைய அழகளை மயங்கி அவங்க வந்து அவங்கள சேஸ் பண்ணி வராங்க, பட் அது என்ன ஆயிடுது அப்படின்னாச்சுன்னா கடைசியில் அந்த பெண்கள் வந்து மரமாக மாறிடுறாங்க. அந்த மரமாக மாறினதுக்கப்புறமா அந்த மரத்தை வந்து இந்த காட்ஸை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்னென்னா அப்பல்லோ அப்படிங்கிறவர் வந்து டாஃப்னி வந்து லவ் பண்ணுறதா சொல்லி துரத்திட்டே இருப்பார். ஆனால் அவங்க டாஃப்னியோட அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டாஃப்னியை வந்து லாரல் ட்ரீயாக வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அப்போது அதுக்கப்புறமா அப்பல்லோவுக்கு வந்து ஃபேவரட் ட்ரீ அப்படின்னாச்சுன்னா அந்த லாரல் ட்ரீ தான். அதே மாதிரி பேன் அப்படிங்கக்கூடிய காடு வந்து ஒரு நிம்ஃப், அவங்க பேர் வந்து சிரிங்ஸ், இவங்கள வந்து லவ் பண்ணி இவங்கள துரத்திட்டே இருப்பார். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு இடத்துல ரீடாக மாறிடுவாங்க. ஸோ இந்த பேன் காடு என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா அந்த ரீடை எடுத்து தனக்கு ஃப்ளூட்டு செஞ்சுப்பார். ஸோ இந்த ரெண்டு கடவுளுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா ஏர்த்லி விமனை சேஸ் பண்ணியிருப்பாங்க, பட் லேட்டர் அந்த லேடிஸ் வந்து மரமாக மாறியிருப்பாங்க. ஸோ மரத்தை தான் கடைசியாக இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்த ஸ்டான்ஸை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாட் ஒன்ட்ரஸ் அ லைஃப் இன் திஸ் ஐ லீட், ரைப் ஆப்பிள்ஸ் ட்ராப் அபவுட் மை ஹெட். அதாவது இந்த ஒன்ட்ரஸ் லைஃப், ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ அழகான வாழ்க்கை. என்னென்னா ரைப் ஆப்பிள்ஸ், கிட்டத்தட்ட நம்ம அதில் போனோம்னா மரத்துலேருந்து அழகான பழங்கள் கீழே உள்ளது. அந்த லஸ்யஸ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் த ஒயின், அப்பான் மை மவுத் டூ க்ரஷ் தியர் ஒயின், அதாவது பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ் நல்லா பழுத்து குலுங்கி இருக்குது, அதை வாயில் போட்டு சுவைக்கிற மாதிரி அங்கங்கே இருக்குது. த நெக்ட்ரைன் அண்ட் க்யூரியஸ் பீச், நெக்ட்ரைன் அப்படிங்கிறதும் ஒரு வெரைட்டி ஆஃப் பீச் தான். இந்த பீச் இதெல்லாம் வந்து அந்த பழங்கள் எல்லாமே இன் டு மை ஹேண்ட்ஸ் தெம்செல்ஸ் டூ ரீச், சும்மா கையை அப்படியே கொண்டு போனால் கையில் வந்து பழங்களாக தான் தட்டுப்படுது. இதில் என்ன ஆயிடுது அப்படின்னாச்சுன்னா ஸ்டம்ப்ளிங் ஆன் மெலன்ஸ், அதை கீழே வந்து மெலன் வாட்டர் மெலன் ஆர் சம்திங் கீழே இருக்குது. ஆஸ் ஐ பாஸ் அதில் தடுமாடி என்ன செஞ்சிடறாரு அப்படின்னாச்சுன்னா சரௌண்டட் வித் ஃப்ளவர்ஸ், அந்த மெலன்லாம் வந்து நிறைய ஃப்ளவர்ஸோடு அப்படி கிடக்கிறதுனால கீழே வந்து மெலன்ஸ் இருக்குது தெரியல, அதில் அப்படியே தள்ளாடி என்ன செஞ்சிடறாரு, ஐ ஃபால் ஆன் கிராஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு.
அது வந்து அவரோட அந்த பியூட்டியை ரெஃபர் பண்ணுறக்காக அந்த ஸ்டான்ஸாக சொல்லியிருக்கிறாரு. மீன்வைல் இதே நேரத்தில் த மைண்ட், நம்மளோட மைண்ட் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா, ஃப்ரம் ப்ளெஷர்லெஸ், ப்ளெஷர் கம்மியாக இருக்கக்கூடியதுலேருந்து வித் ட்ராஸ் இன்டுவிட்ஸ் ஹாப்பினஸ். இப்போ நம்ம வந்து ஒரு கார்டனுக்குள்ளே போகிறோம், நம்ம ரொம்ப சோகத்தில் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வந்து ஹாப்பினஸுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் அந்த கார்டன் வந்து. இந்த மைண்ட், மைண்ட் எப்படிப்பட்டது அப்படின்னாச்சுன்னா, தட் ஓஷன் வேர் ஈச் கைண்ட் டஸ் ஸ்ட்ரெயிட் இட்ஸ் ஓன் அ ரிசம்பிளன்ஸ் ஃபைண்ட். நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, ஒரு மலரை பார்க்குறோன்னா நம்ம மைண்டில் அதே மாதிரியான ஓன் ரிசம்பிளன்ஸ், ஒரு மைண்ட் மைண்டில் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிரும். ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னா மைண்டில் அதே மாதிரி அழகான ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். Yet it creates a transcending these far other worlds and other seas. அந்த கிரியேட் பண்ணக்கூடிய, நம்ம மைண்டில் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அழகான விஷயம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வந்து சர்பாஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அன்ஹிலேட்டிங் ஆல் தேட்ஸ் மேட் டு அ க்ரீன் தாட் இன் அ க்ரீன் ஷேடு. அந்த மைண்டில் கிரியேட் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம ஒரு அழகான மரத்தை பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, பை நேச்சர் நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய மரம் இருக்குது. அதே இது நம்ம மைண்டில் அதை பார்த்து நம்ம மைண்டில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா, அந்த மரம் வந்து இயற்கையாக பார்க்கக்கூடிய அந்த மரத்தை விட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கடுத்த ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஹியர் அட் த ஃபவுண்டெயின்ஸ் ஸ்லைடிங் ஃபுட் ஆர் அட் சம் ஃப்ரூட் ட்ரீஸ் மாய்ஸி ரூட். அதாவது ஒரு அங்கே அந்த கார்டனை சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டெயின் தண்ணி நீர்வீழ்ச்சி அப்படியே ஸ்லைடிங் ஃபுட் அதை வந்துட்டுருக்க இடமோ சரி, இல்லைனா ஏதாவது மரம் நல்ல பழங்களோடு இருக்கக்கூடிய மரத்தோடைய ரூட், ரூட் வந்து மாய்ஸி ரூட் பாசி பிடிச்சி போய் இருக்கக்கூடிய இதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதில் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, காஸ்டிங் த பாடிஸ் வெஸ்ட் அசைடு மை சோல் இன் டு த போஸ் டஸ் கிளைடு. என்னோட பாடி, பாடி அப்படிங்கிற வெசல்ல இருந்து என்னோட சோல் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா, வெளியில் போய் போஸ்னா பிரான்ச்சஸ் மரத்தில் இருக்கக்கூடிய கொப்பில் போய் உட்காந்துருது. எப்படின்னா தேர் லைக் அ பேர்டு, ஒரு பறவை மாதிரி உட்காந்துக்கிட்டு சிட்ஸ் அண்ட் சிங்ஸ், என்னோட சோல் வந்து உட்காந்து பாட்டு படிக்குது. தென் வெட்ஸ், வெட்ஸ் அப்படின்னாச்சுன்னா ஷார்பன்ஸ், பறவைங்க வந்து தன்னோட ரெக்கையை வந்து தன்னுடைய அழகுனால வந்து இது பண்ணி நீவி விட்டுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணுது. அண்ட் கோம்ஸ் இட்ஸ் சில்வர் விங்கு, அந்த விங்கை வந்து அந்த மாதிரி கிளீன் பண்ணுதான். ஏன் அப்படின்னாச்சுன்னா, டில் ப்ரிப்பேர்ட் ஃபார் லாங் ஃப்ளைட்டு, ஹெவனை நோக்கி பறக்கிற லாங் ஃப்ளைட் அப்படிங்கிறது, ஹெவனை நோக்கி பறவை மாதிரி பறக்கிறதுக்கு என்னோடய சோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேவ்ஸ் இட்ஸ் ஃப்ளம்ஸ் த வேரியஸ் லைட்டு, ஃப்ளம்ஸ் அப்படிங்கிறது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களுக்கு இடையில் அந்த தெரியக்கூடிய ஒரு ஒளி, அது ஹெவன்லேருந்து அந்த ஒளி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நோக்கி பறக்கிறதுக்கு என்னோடய சோல் வந்து ரெடியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இயற்கை வந்து நம்மளோட சோலை வந்து ஹெவனோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்த ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, சச் வாஸ் தேட் ஹாப்பி கார்டன் ஸ்டேட் வைல் மேன் தேர் வாக்ட் வித்தவுட் அ மேட்டு. ஸோ இதுதாங்க ரொம்ப அழகான ஒரு கார்டனில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. எதுனா மேன் அப்படின்னா ஆடமை மென்ஷன் பண்ணுறாரு. வித்தவுட் அ மேட் அப்படின்னாச்சுன்னா, ஈவ் இல்லாமல் ஆடம் மட்டும் தனியாக இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணியிருப்பார். ஆஃப்டர் அ பிளேஸ் ஸோ பியூர் அண்ட் ஸ்வீட்டு, இதே இப்படி இருக்குது. அப்போ கார்டன் வந்து ஈடன் கார்டன் எவ்வளோ பியூராகவும் அந்த பேரடைஸ் இருந்திருக்கும். வாட் அதர் ஹெல்ப் குட் எட் பி மெட், அந்த இன்னொரு கம்பேனியன் ஈவ்னால் நடந்தது என்ன. பட் இட் வாஸ் அ பியாண்ட் அ மார்டல் ஷேர், என்ன தான் நம்ம வந்து சொன்னாலும் மார்டல் பீயிங் ஹியூமன் பீயிங் வந்து ஈவ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேனியன் வேணும்னு நினச்சிட்றாங்க. அப்படி இல்லைன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாச்சுன்னா, டு வாண்டர் சாலிட்யூட் தேர், அந்த பேரடைஸில் தனிமையில் போயிருந்தார் ஆடம் அப்படின்னாச்சுன்னா, அவருக்கு டுவைஸ் பேரடைஸாக இருந்திருக்கும். ஒன்று வந்து அந்த பேரடைஸ் கார்டனில் இருக்கிறதே ஒரு சந்தோஷம், இன்னொன்று டு லிவ் இன் பேரடைஸ் அலோன், தனியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம். அப்படி இருந்திருக்கணும் ஆடம், தேவையில்லாமல் ஈவை கேட்டு எல்லாமே பிரச்சனையாகி போச்சு. ஈடம் ஆடம் மட்டும் தனியாக இருந்திருந்தார் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்த கடைசி ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, ஹவு வெல் த ஸ்கில்ஃபுல் கார்டனர் ட்ரூ ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் திஸ் டயல் நியூ. அதாவது ஸ்கில்ஃபுல் கார்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் ஹர்ப்ஸும்
பார்த்தோம்னா அந்த பெடல்ஸ் ஷேப்ஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை தான் ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டயல் அப்படிங்கிற சன் டயல், அதாவது ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து உதிச்சு போய் அஸ்தமமாகி திரும்ப வருதில்லை ஒரு நாள் அப்படிங்கிறது தான் டயல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வேர் ஃப்ரம் அபோவ் த மைல்டர் சன் டஸ் த்ரூ அ ஃப்ராக்ரண்ட் ஜோடியக் ரன். அதாவது நேரம் போகிறத பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சன் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. அதே மாதிரி ஃப்ராக்ரண்ட் சோடியாக்கு ஹெவன்லி பாடிஸ் இதுவும் வந்து என்ன செய்யுதுன்னா போயிட்டே இருக்குது. அண்ட் ஆஸ் இட் ஒர்க்ஸ் த இண்டஸ்ட்ரியஸ் பீஸ் காம்பீட்ஸ் இட்ஸ் அ டைம் ஆஸ் வெல் அஸ் அ வீ. இண்டஸ்ட்ரியஸ் பீஸ் அப்படின்னாச்சுன்னா இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய பீஸ் தேனீச்சைகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா கம்ப்யூட்ஸ் இட்ஸ் அ டைம், நேரத்தை கவுண்ட் பண்ணுதான். நம்மளும் அதே மாதிரி தான் நேரத்தை கவுண்ட் பண்ணுறோம். நமக்கு வயசாகுது, அது மூலமாக நம்ம வந்து ஏஜ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். How could such sweet and wholesome hours be reckoned? இந்த அழகான சூப்பரான இந்த அவரை வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா பட் வித் ஹர்ப்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மலர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஹர்ப்ஸை நம்ம பார்த்துட்டே இருந்தாலே போதும், அதை நான் நேரம் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் ஆண்ட்ரூ மார்வெல் எழுதின த கார்டன். ப்ரிப்பர் வெல், விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.